சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நமக்கு தேவையான சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில், வெளியிடங்களில் நாம் சில நகைகள் வைக்கும் பொழுது என்ன வைக்கலாம், அப்படியான சில வகையான புது டிப்ஸு நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம தங்க நகை வைக்கின்ற இடத்தில் நிறைய நேரம் கூறியதுண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த மாதிரி நறுமணம் நிறைந்த, தெய்வீக சக்தி நிறைந்த பொருட்கள் வைக்கலாம் அப்படின்னு. இப்போ புது வகையாக மஞ்சள் நிற சாமந்திப்பூ, அந்த பூக்கள் மூன்று பூக்கள் நல்லா அழுக்கு இல்லாமல் கழுவி சுத்தமாக அதை ஈரம் போக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் சுத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் உங்களுடைய நகை வைக்கின்ற இடத்துல வைக்கும்போது, அதாவது நகைக்குள்ளே நகைகள் அந்த சாமந்தி பூவில் படணும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது உங்கக்கிட்ட நகைகள் சேர ஆரம்பிக்கும். அதில் ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அடிக்கடி அது காய்ந்து போனவுடன் எடுத்துகிட்டு மீண்டும் வேறு பூக்கள் நீங்கள் வைக்க வேண்டும். அது நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த மஞ்சள் நிற சாமந்தி பூ வேறு வகையான நிறம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது நீங்கள் மஞ்சள் நிறம் அப்படிங்கும்போது, இந்த சாமந்தி பூ ஒரு வகையான சீசனில் தானே கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற நேரங்களில் மஞ்சள் நிறத்தில் என்ன கலர் மலர் கிடைக்குதோ அதை நீங்கள் வைக்கலாம். மஞ்சள் நிற ரோஸ் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். ஆனால் இந்த சாமந்தி ரொம்பவே சக்தியாக உங்களுக்கு செயல்படும். கிடைக்காத பட்சத்தில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிற ரோஸ் வகைகள் கூட நீங்கள் வைத்து எடுக்கலாம். காய்ந்து போனதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக செய்து கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்கினீர்கள் என்றால் அதை திரும்ப திரும்ப செய்யும் வழக்கமாகிவிடும். சனி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நல்ல ஒரு நிறைந்த நாள் என்றும் நமக்கு பெருமாளின் உகந்த நாளாக நமக்கு தெரியும். ஆனால் சனிக்கிழமை எது செய்தாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கடன் வாங்கினாலும் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டே இருக்கும் வழக்கம் வந்துவிடும். அதனால தான் சனிக்கிழமை எப்பேற்பட்ட கடனாக உங்களுக்கு, கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும், அதை நீங்கள் அந்த சனிக்கிழமை தினங்களில் கொடுத்து பழக வேண்டும். வாரம் வாரம் வரும் சனிக்கிழமை என்று அந்த கடனை கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஒரு 8 மாதத்திற்குள் சீக்கிரம் கடன் அடைந்துவிடும். ஓரளவு அல்ல, பெருமளவு கடன் கரைந்து விடும், கடனே இல்லாமல் இருக்கும். ஆனால் திரும்ப நீங்கள் கடன் வாங்கினால் சனிக்கிழமை வராமல் வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை மட்டும் கடன் வாங்காதீங்க, அடைக்க முடியாது. சனிக்கிழமையில் கடன் கொடுங்க, சீக்கிரம் கடன் அடைந்துவிடும். சனிக்கிழமைங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் எது செய்யணுமோ அது செய்யும் பொழுது நன்றாக இருக்கும். ஆலய வழிபாடு, இல்லத்து வழிபாடு, இப்படி வழிபாட்டு முறைகள் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த கடன் வாங்கக்கூடாது, கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இதில் பார்த்தோம். கடன் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு 2 எள் உருண்டை அல்லது 8 உருண்டை, இந்த சின்ன சின்னதாக கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு இனிப்பு எள் உருண்டை, அதை வாங்கி ஒரு 8 உருண்டைகளை நீங்கள் நீர்நிலைகளில், என்னோடய கடனெல்லாம் சீக்கிரமே அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் இந்த நீர்நிலைகளில் சேர்க்கும் பொழுது, சேர்ந்துட்டு உங்கள் கடனை அடைக்கும் பொழுதும் ரொம்பவே சீக்கிரமாக கடன் அடையும். அந்த நீர் எதற்காக அப்படின்னா, அந்த தண்ணி அப்படின்னாலே சந்திரன், தாய் ரொம்ப ரொம்ப பிடித்த, அனைத்து கிரகங்களுக்குமே அம்மா அப்படின்னா ரொம்ப இஷ்டமான ஒன்று தான். அதனால் நீங்கள் இதை செய்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும், உங்களுக்கு சீக்கிரமாகவே கடனை அடைத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.